ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஹோம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பல்லனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பல்லனை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல நாளை நாள் என்ன நாள் என்ன கிழமை கிழமையில் இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படிங்கிறத எல்லாமே பார்த்துரலாம் வாங்க நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பர் மாதத்துடைய மூன்றாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐந்தாவது மாதமான குரோதி ஆண்டுடைய ஆவணியுடைய பதினெட்டாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய்க்கிழமை ஸோ சோ நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை கிடையாது ஆவணியல் மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அதுவோ அமாவாசைக்கு முடிந்து வரக்கூடிய மறுநாள் சோ இந்த நாள் ரொம்ப எச்சரிக்கையான நாள் கவனமாக இருக்க வேண்டிய நாள் அட் த சேம் டைம் ரொம்ப பவர்ஃபுல்லான நாள் ஸோ இந்த நாளில் சோடச கல நேரம் அப்படிங்கிறது வரும் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு குறிப்பிட்ட சில மணி நேரம் தெய்வ சக்தி நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நேரம்னா அது நாளை நாள் வரக்கூடிய சோடசக்கலை நேரம் இந்த நாளில் நம்ம என்ன வேண்டுதல் வேணாலும் வைக்கலாம் நம்ம வேண்டுதல்கள் அத்தனையுமே நிறைவேறும் கோடி கோடியாக பணம் கிடைக்கணும்னு வேணுனாலும் கிடைக்கும் கோடிக்கு மேலே நமக்கு பணம் வேணுனாலும் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு சக்தி வாய்ந்த நேரம் தான் இந்த நேரம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த மார்வாடிகள்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க அதையே நாமளும் ஃபாலோ பண்ணி நம்மளும் வாழ்க்கையில் வந்து முன்னேறலாம் அட் த சேம் டைம் நாளை செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் துர்கை அம்மன் வழிபாடு வந்து செய்யலாம் அதுவும் ரொம்ப புனிதமானது ரொம்ப தலையெழுத்து மாற்றக்கூடியது ஆக மொத்தம் ஒவ்வொருவருமே நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் தலையெழுத்து மாற துர்கை அம்மன் வழிபாடு செய்து பயன்பெறலாம் நாளைய இந்த முக்கியமான நாளில் நவக்கிரகங்களுடைய அமைப்பு அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறும் அப்படி மாறக்கூடிய தளவிதியை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த நாளைய ராசி பலனை ஷேர் பண்ண போறேன் அதில் ஃபஸ்ட்டு தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் தனுசு ராசிக்காரங்க எப்பயும் போல இந்நேரத்தில் வீடியோ பார்த்துட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்க ராசிக்கு நாளைய இந்த செவ்வாய்க்கிழமை அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் அடைங்க சரி வாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளை நாள் பலன் என்னங்கிறத பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நாளை நாள் உங்களுக்கு பல நாள் கழித்து ஒற்றுமையானது ஏற்படும் நீங்க பண்ணக்கூடிய நிறைய காரியங்களுக்கு நாளை நாள் கிரகங்கள் சாதகமாக அமையுது கிரகங்கள் இத்தனை நாள் உங்களுக்கு சாதகமாக இல்லாததுனால பலவிதமான ப்ராப்ளங்களை சந்திச்சிருப்பீங்க அது நான் உங்களுக்கு ரீசண்டாக கூட தினசரி ராசி பலனில் ஷேர் பண்ணும்போது என்ன எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனை சொல்கிறேன் என் வாழ்க்கையில பிரச்சனையே இல்லாமல் இருக்காதா அப்படிலாம் கூட கமெண்ட்ல என்ன திட்டினீங்க இப்ப உங்களுக்கு கிரகங்கள் சாதகமான முறையில் நாளை நாள் அமைஞ்சிருக்கு அதனால ஒற்றுமையானது உங்களுக்குள்ள ஏற்படும் அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணக்கூடிய எந்த ஒரு செயல்களுக்கும் ஆலோசனைகள் பெரியவங்க கிட்ட இருந்து கிடைக்கும் நல்லா அனுபவபூர்வமாக எடுக்கிறவங்க கிட்ட கூட கிடைக்கும் ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக நாளை நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்புறம் உங்களுக்குள்ளேயே மனசுக்குள்ள ஒரு சில தேடல்கள்லாம் பிறக்கும் ஓ இது இதுக்கா அது அதுக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய தேடல்கள் பிறக்கும் அதற்கேற்ப நீங்கள் செயல்படும் அது இன்னும் உங்களுக்கு சுவாரஸ்யமாக அமையும் அதுக்கப்புறம் உங்கள் தாய் வழி உறவுகளிடம் ஒற்றுமை பார்த்திங்கன்னு நாளை நாள் ஏற்படும் பழைய பிரச்சனைகளுக்கு மாற்று வழிகளை யோசிக்க முடியும் அந்த மாதிரியான சூழ்நிலை நாளை நாள் உங்களுக்கு அமையோ வீட்டுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றுவீங்க அதுவும் நாளை நாள் உங்களுக்கு சாத்தியமாகும் சேமிப்பு குறித்த ஆலோசனைகள் கிடைக்கும் அதற்கேற்ப நாளை நாள் செயல்படும் போது இன்னும் உங்களால் சேமிக்க முடியும் கடன் முயற்சிகள் நாளை நாள் ஈடுபடும் போது பொறுமையோடு செயல்படணும் ஏன்னா கடன் முயற்சிகளில் எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி செயல்பட்டால் பின்னாடி லாஸாக வாய்ப்பு இருக்குது அதனால் கடன் முயற்சிகளில் மட்டும் பொறுமையோடு நாளை நாள் செயல்படணும் அப்புறம் அரசு காரியங்கள்ல நாளை நாள் இழுப்பறியாக இருக்கும் அரசு காரியங்கள்ல நாளை ஒரு நாள் கவனத்தோடு இருக்க வேண்டும் மனதில் கூட புதுவிதமான தேடல்கள் பிறக்கும் அதற்கேற்ப நாளை நாள் செயல்படணும் வியாபார நிமித்தமாக நாளை நாள் பயணங்கள் மேற்கொண்டிங்கன்னா உங்களுடைய பயணங்கள் கைகூடும் மொத்தத்துல பல நாள் கழித்தும் உங்களுக்கு அதிர்ஷ்டமானது நாளை நாள் போது உங்கள் சிரமங்கள் எல்லாமே அகலக்கூடிய ஒரு சிறப்பான நாள்னா அது நாளை நாளை வந்து சொல்லலாம் சோ நாளை நாள் பாத்தீங்கன்னு உங்களுக்கான ஒரு அதிர்ஷ்டகரமான நாளுங்க இந்த அதிர்ஷ்டகரமான நாள்ல உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட சொல்லப்பட்டிருக்கு அது என்னங்கறத நோட் பண்ணிக்கோங்க அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் வெண்ம நிறம் அதிர்ஷ்ட எண் நாளை நாள் ஆறு அதிர்ஷ்ட திசை நாளை நாள் தெற்கு உங்களுக்கான நிறம் எண் திசை இதுதான் நாளை நாள் குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப செயல்படுங்க அப்புறம் நீங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா ஒற்றுமை ஏற்படும் பூரண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா ஆலோசனை கிடைக்கும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா தேடல்கள் பிறக்கும் இப்படி நட்சத்திரர் வாரியாகவும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோல ஷேர் பண்ணிவிட்டேன் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நாளை நாள் நடந்து பலன் அடைங்க அடுத்ததா மேத இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு மேத இருக்கக்கூடிய இணைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்க ராசிக்கு நாளினால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல நோட் பண்ணி அதற்கேற்ப நடந்து பலனடைங்க ஃபர்ஸ்ட் மேஷ ராசி தனவரவு பற்றி சிந்தனை மேம்படும் உத்தியோக பணிகளில் சில மாற்றம் ஏற்படும் உடனிருப்பர்களால் அலைச்சல் உண்டாகும் வியாபார நிமித்தமான பயணங்கள் சாதகமா அமையும் இணை சார்ந்த பணிகள் ஆர்வம் ஏற்படும் நண்பர்கள் வழியில சில உதவி கிடைக்கும் பங்குதாரர்கள் ஆதரவோடு இருப்பாங்க பொறுமை நிறந்த ஒரு நாள் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு ரிஷபராசி பேச்சு திறமைகள் மூலம் எண்ணியதை நிறைவேற்றிக் கொள்ளலாம் பயணங்களை அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் உண்டாகும் சக ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து பண்ணும் அரசு துறைகளில் நெருக்கடி குறையும் கல்வி சார்ந்த பயணம் கைகூடும் பழைய நினைவுகளால் மகிழ்ச்சியான தருணம் ஏற்படும் கால்நடைகள் மீது ஆர்வம் உண்டாகும் ஒரு ஆக்கப்பூர்வமான நாள் உங்கள் ராசிக்கு நெக்ஸ்ட்டு மிதுன ராசி மனதில் நினைத்த நீண்ட கால விருப்பங்கள் நிறைவேறும் அக்கம்ப கருப்பர்களுடைய ஆதரவு மேம்படும் முயற்சிக்குண்டான மாற்றம் ஏற்படும் உயர் அதிகாரிகளால் அனுகூலம் உண்டாகும் எதிலும் தன்னம்பிக்கையோட செயல்படணும் வித்தியாசமான அணுகுமுறைகள் மூலம் எதிர்பார்ப்பு நிறைவேறும் உங்க ராசிக்கு அன்பு நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட் ராசி முயற்சிகளில் இருந்து வந்த தடைகளை அறிந்து கொள்ளணும் குறுகிய தூர பயணங்கள் மாற்றம் ஏற்படும் எதிர்காலம் சார்ந்த புதிய பாதைகள் புலப்படும் வியாபார பணிகளில் சில மாற்றமான வாய்ப்பு ஏற்படும் உயர் பருப்பளப்பகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் உத்தியோக பணிகளை சுறுசுறுப்போடு செயல்பண்ணும் நாளை நாள் உயர்வு நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு சிம்ம ராசி கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு மறையும் நண்பர்கள் பற்றிய புரிதல் மேம்படும் வியாபார நிமித்தமான பயணங்கள் அதிகரிக்கும் சிந்தனைகளில் இருந்த மந்த குழப்பம் படிப்படியாக குறையும் உடல் தோற்றப்பொழிவு பற்றிய எண்ணம் மேம்படும் சமூக தொடர்பான பணிகளில் பொறுமையோடு செயல்படும் விவேகம் நிறைந்த ஒரு நாளுங்க நெக்ஸ்ட் கண்ணிராசி ராசி உயர்ந்த பொருட்களை கவன வேண்டும் தம்பதிகளுக்கு இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் வியாபார போட்டிகளை ஓரளவு சமாளிக்கணும் எதிர்பாராத சில வரவு உண்டாகும் மனதளவில் புதுவிதமான கண்ணோட்டம் ஏற்படும் வர்த்தக தொடர்பான பயண வாய்ப்பு அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளோட அனுசரித்து செல்லும் நாளை நாள் அனுகூலம் இருந்த நாளுங்க நெக்ஸ்ட் ராசி எதிர்கால தொடர்பான முயற்சிகளும் முதலீடுகளும் அதிகரிக்கும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் பணிபுரியக்கூடிய இடத்துல அமைதி உண்டாகும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவோடு இருப்பாங்க சுபகாரிய எண்ணம் கை மனதளவில் சில மாற்றம் ஏற்படும் சேமிப்பு தொடர்பான ஆலோசனை கிடைக்கும் முயற்சிகள் நடந்த நாளுங்க நெக்ஸ்ட் விருச்சகராசி உயர் அதிகாரிகள் மூலம் ஆதரவான சூழ்நிலை ஏற்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வாங்க வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய அறிமுகம் அதிகரிக்கும் கௌரவ பதவிகள் மூலம் செல்வாக்கு மேம்படும் தந்தை பற்றிய புரிதல் மேம்படும் நாளை நாள் உங்களுக்கு ஒரு நாள் ஆதரவு நேர்ந்த நாள் என்று சொல்லலாங்க நெக்ஸ்ட் மகர ராசி கொடுக்கல் வாங்கல கவனமாக வேண்டும் பூர்வீக சொத்துக்களை அலைச்சல் ஏற்படும் மற்றங்களிடத்தில் கோபப்படுவதை தவிர்க்கணும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது பயனற்ற விவாதங்களை தவிர்க்கணும் திடீர் முடிவுகளை தவிர்க்கணும் தொழில்நுட்ப கருவிகளில் விரை ஏற்படும் நாளை நாள் அசதிகள் மேம்படக்கூடிய ஒரு நாளுங்க அடுத்ததா கும்பராசி சமூக பணிகளில் ஈடுபாடு ஏற்படும் சகோதரர்கள் வழியில ஒற்றுமை பிறக்கும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழா வியாபாரப் பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும் நுட்பமான சில விஷயங்களை புரிந்து கொள்ளணும் சுபகாரிய எண்ணங்கள் கைகூடும் பணி நிமித்தமான முயற்சிகள் எண்ணங்கள் ஈடுறும் நாளை நாள் உங்களுக்கு மேன்மை நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட் மீன ராசி உறவினர்கள் வழியில ஆதரவு ஏற்படும் கால்நடை பணிகளில் ஆர்வம் மேம்படும் நண்பர்களோடு தூர பயணங்கள் சென்று வரணும் வாழ்க்கை துணைவர் வழியில அனுகூலம் ஏற்படும் எதிர்பாராத சில வரவு கிடைக்கும் வாகன பழுதுகளை சீர் செய்யணும் வர்த்தக பணிகளில் லாபம் கிடைக்கும் நாளை ஒரு நாள் மகிழ்ச்சி நிறந்த நாள் என்று சொல்லலாங்க ஸோ அவ்வளவுதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த பலன்கேற்ப நாளை செவ்வாய்க்கிழமை நடந்து பலன் அடைஞ்சிக்கோங்க இந்த வீடியோவை இப்போ நீங்க பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலில் இருக்கிறவங்களும் அவங்க உங்கள் ராசிகளுக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற நாளை ராசி பலனை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சு இந்த பழங்கள் கேற்ப நடந்து பல நடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பல நடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீன் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணும் போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற டெய்லி நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்னே தெரிஞ்சுக்கலாம் அதாவது வீடியோ நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நன்றி